நீதிமொழிகள் 1:1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். 2. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. 3. விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். 4. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். 5. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்லோசனைகளை அடைந்து. 6. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். 7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். 8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 9. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். 10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. 11. எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். 12. பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். 13. விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருட்களினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். 14. எங்களோடைய பங்காளியாயிரு, நாம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். 15. என் மகனே, நீ அவர்களோடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. 16. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. 17. எவ்வகையான பச்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. 18. இவர்களே தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். 19. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். 20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. 21. அது சந்தடி உள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. 22. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? 23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். 24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. 25. என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். 26. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். 27. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். 28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். 29. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்பதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். 30. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். 31. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். 32. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்வுசாரம் அவர்களை அழிக்கும். 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.